காளை மாடுகள் மூலம் திணையேற்றப்பட்டு திணையாகி குட்டி ஈனக்கூடிய பசுக்களினுடைய பால் எவ்வளவு சிறந்தது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதை கும்பிடுகிறோம் என்று சொல்லி கோமியத்தை கொடுத்து விட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் வந்துட்டு வெளிநாட்டிலிருந்து மாடுகளை தரிவித்து இங்கே திணையேற்ற வேண்டிய அவசியம் என்ன? இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட மாட்டினங்களின் மூலம் உருவான கலப்பின பசுக்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பால் எவ்வளவு தரமற்றது என்பதும் தெரிந்து போன கதை. அவ்வளவுதான், இவ்வளவு பேருக்கு சுகரு. இவ்வளவு மாடுகளையும் கொண்டாந்து இந்த நாட்டு மாட்டினத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய மாட்டுக்கான தீவனத்தை அடுத்தபடியாக அவங்க வந்துட்டு ஏற்றுமதி செய்யலாம். அதுக்கு தான் அவங்களுக்கு இளைஞர்கள் தேவை, அதுக்கு தான் தேச கல்விக் கொள்கை. எட்டாவதுலேயே வெளில போ, ஃபெயில் ஆகி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அவன் தூக்கிட்டு அலைவான்ல. அந்த விந்து அணுலையே வந்துட்டு ஆண் பசுக்கள் உருவாவதை தடுத்து வெறும் பசுக்களை, ஆண் கன்றுகள் உருவாவதை தடுத்து வெறும் பசுக்களை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விந்து அணுவை உருவாக்கி எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. பால் வத்தி போன தாய்மார்கள், பால் இல்லாத தாய்மார்களுக்கெல்லாம் பாலாக இருந்து தாலா தாயாக இருந்து கொடுத்தது இந்த நாட்டு மாட்டு பசு நாட்டு மாட்டினங்கள் தான். இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டை இவங்க பேன் பண்ண போனாங்கன்னு? இதுக்குன்னே இந்த ப்ரீடெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டியது. ஏகப்பட்ட ப்ரீடு இருந்தது. இன்னைக்கு அடுத்த தமிழ்நாட்டில் மூணே மூணு நாட்டு மாட்டு இனங்கள் மட்டும்தான் இன்னைக்கு தப்பு. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஓரிரு நாட்களுக்கு முன்னால் சென்னை விமான நிலையத்திற்கு ஒரு சரக்கு வந்திருக்கிறது, உயிருள்ள சரக்கு. ஜெர்மனியில் இருந்து அந்நாட்டினுடைய காளைகள், 105 காளைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹோஸ்டின் ஃப்ரீசன் என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டினத்தை இங்கு இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் இதே போல ஒரு 40 அந்நாட்டினுடைய இதே மாட்டினத்தைச் சேர்ந்த மாடுகள், காளைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. நோக்கம் அவைகளிடமிருந்து விந்துக்களை பெற்று எடுத்து அதனை குளிர்பதனப்படுத்தி பாதுகாத்து பிறகு நாட்டு பசுவினங்களில் பசுமாடுகளில் செலுத்தி அதன் மூலம் கன்றுகளை ஈன்று அவற்றிலிருந்து அதிகமான பாலை பெறுவதுதான் நோக்கம் என்று சொல்கிறார்கள். இப்படியான ஒரு வர்த்தக நடவடிக்கைக்கு ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது தமிழ்நாடு அரசு. கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் பெயர் தமிழ்நாடு போவைன் பிரீடிங் ஆக்ட் 2019. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சம், அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், இங்கு உள்நாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய சினை ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய உள்நாட்டு நாட்டு இன காளைகளை பதிவு செய்துதான் பயன்படுத்த வேண்டும். அப்படி பதிவு செய்வதை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த காளை மாடுகளை பதிவு செய்து அதனை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாடுகளை, உள்ளூர் காளைகளை நாம் சினையேற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய கால்நடை அலுவலகத்தில் உள்ள அலுவலரிடம், மருத்துவரிடம் அந்த காளை சினையேற்றுவதற்கு தகுதியானது தானா என்று சான்றிதழ் பெற்றுக்கொண்டுதான் செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்ய தவறியது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த விவசாயிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். எதுக்கு இதெல்லாம்? எந்த விவசாயியாவது கேட்டானா? இல்லை, நமது நாட்டு மாட்டினங்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல தரமான கன்றுகளை கொடுக்கவில்லையா, பெற்றுக் கொடுக்கவில்லையா, என்ன பிரச்சனை, யார் உருவாக்குனது, யார் கேட்டது, ஊர்வலம் ஏதாவது போனாங்களா, மாநாடு ஏதாவது நடந்துச்சா? எதுவும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமாக மாடுகளை வளர்த்து கொண்டு அந்த மாடுகளினுடைய பால்களை கறந்து அதன் மூலம் உருவாக்கக்கூடிய பால் பொருட்களுக்கு, உருவாக்கும் தீவனங்களுக்கு
சந்தையை தேடி வருகின்றன. மிகப்பெரிய நாடான இந்தியா, நாம் மக்கள் தொகையில் தான் சீனாவுக்கு பிறகு, கால்நடைகளினுடைய அந்த எண்ணிக்கையில் சீனாவை விட அதிகம், நாம் தான் நம்பர் ஒன். உலகத்திலேயே அதிகமான கால்நடைகள், மாடுகள், கோழிகள், ஆடுகள் என்று கால்நடை வளர்ப்பில் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அது மட்டுமல்ல, பால் உற்பத்தியிலும் இன்று வரை முதல் நாடு இந்தியாதான். பாலை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் அதிகம் உள்ள நாடும் இந்தியாதான். இவ்வளவு பேர் பிழைக்கும் போது ஏன் வெளிநாட்டுக்காரன் வர வேண்டும்? அவனுடைய பொருட்களுக்கு சந்தையை கொடுக்க வேண்டியது, திறந்துவிட வேண்டும். எப்படி திறந்து விடுவது? அதற்கு ஒரு சாக்கு போக்கு வேண்டாமா? இல்லை, உள்நாட்டு மாட்டினங்களை வைத்து, காளைகளை வைத்து பெறக்கூடிய அந்த கன்றுகளால் பசுக்கள் தரக்கூடிய பால் அளவு மிக குறைவாக இருக்கிறது. இவைகள் நாளுக்கு 2 லிட்டர் கறக்கும். அதே ஜெர்சி பசுவை வைத்து கலப்பின மாடுகளை உருவாக்கினால் அதன் மூலம் அந்த பசுக்கள் 6 லிட்டர் கொடுக்கும், 3 மடங்கு அதிகம். இதனால் விவசாயிகளுக்கு லாபம் தானே என்றெல்லாம் கதை விட்டுத்தான் இதை சொல்லுகிறார்கள். நமது கேள்வி, வெறும் அளவுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குமா? குவாண்டிட்டி, வாட் அபவுட் குவாலிட்டி? நம்முடைய காளை மாடுகள் மூலம் சினையேற்றப்பட்டு சினையாகி குட்டி ஈனக்கூடிய பசுக்களினுடைய பால் எவ்வளவு சிறந்தது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட மாட்டினங்களின் மூலம் உருவான கலப்பின பசுக்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பால் எவ்வளவு தரமற்றது என்பதும் தெரிந்து போன கதை. அவ்வளவுதான் இவ்வளவு பேருக்கு சுகரு. நம்முடைய நாட்டு பசுப்பால் தாய்ப்பாலிற்கு இணையானது என்று சொல்லித்தான் பசுவுக்கு வந்துட்டு நம்ம கும்பிடுவோம். இப்ப எவ்வளவோ விடயங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டு மாட்டின் மீது கையை வச்சா அது சிலிர்க்கும், அதே ஜெர்சி மாடு மேல கையை வச்சா ஒண்ணுமே ஆகாது. ஒரு ஈ உட்கார்ந்தா கூட நம்முடைய மாடு, அது காளை மாடா இருந்தாலும் ஜெர்சி மாடா இருந்தாலும், அதனுடைய சிலிர்த்து அது வந்துட்டு தட்டிவிடும். இது அப்படி இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். அதுதான் ஒரு விவசாயி சொன்னார், இது மாடு அப்படின்னம்னா இது வேற ஒரு விலங்குன்னாரு. நமது மாட்டில் ஒரு திமில் இருக்கும், அதுவே இல்லை ஜெர்சி பசுல. ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய மடி, அதை தாங்கிக்கிட்டு நடக்க முடியாத நடக்கும். இவங்க வந்துட்டு கொடாயை பொருத்தி அப்படியே உறிஞ்சுவாங்க. நான் ஆஸ்திரேலியாலாம் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் ஒரு 5000 ஏக்கர் நிலத்தில், ஹெக்டர் நிலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு விவசாயியும் பண்ணுவான். 500 மாடு 1000 மாடு அப்படியே ஒரு பகுதியாக பிரித்து பிரித்து விட்டு மேய விடுவார்கள். அவ்வளவு அப்படி கிடைக்கக்கூடிய பாலை வைத்துக்கொண்டு அவர்கள் பல்வேறுபட்ட பால் பொருட்களை தயாரிக்கிறார்கள். அதற்கான சந்தையை தேடுகிறார்கள். அதற்கு நமது அரசியல்வாதிகள் தான் ரொம்ப தேசப்பற்று மிக்கவர்கள் அல்லவா, இவங்க திறந்து விடுறாங்க. பசுதான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு நாட்டு பசுவை காப்பாற்றணுமா இல்லையா? நாட்டு பசு இனத்தையே அழிப்பதற்கான சட்டத்தை எப்படி உருவாக்க அனுமதிக்கிறது? ஹோஸ்டின் ஃபிரீவன்ஸ் எதுக்கு வேணும்? அந்த 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 மாட்டினம் எதற்கு இங்கே தேவை சொல்லுங்க? ஜெர்சி ஆர் ஹோல்ஸ்டின் ஃப்ரிசியன் எதற்கு தேவை? அந்த மாடு எதற்கு இங்கே தேவை? அப்படி பாலை கறந்து கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய கோளாறுகள், ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை அதற்கான விலங்குகளை, பறவைகளை, நிலத்தை, பயிர்களை படைத்திருக்குது இல்லையா? அங்கே அது பொருந்தும், இங்கே அது பொருந்தாது. இது சித்த வைத்தியம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லை, எல்லாமே பால் தான் அப்படின்னு வாங்கி இருக்கிற டாக்டர், அவனுக்கு எல்லாமே பால் தான், எல்லாமே பொம்னாட்டிங்க தான், எல்லாமே ஒன்று தான், அவனுக்கு எதுவும் தெரியாது. படித்ததை அப்படியே கக்குவான். அந்த கக்குவானுக்கு தடுப்பு மருந்தே கிடையாது. எவ்வளவு மோசடி பாருங்கள். இந்த நாட்டினுடைய பசுவின் தரம் தெரிந்து அதை கும்பிடுகிறோம் என்று சொல்லி கோமியத்தை குடித்து விட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து மாடுகளை தரிவித்து இங்கே சினையேற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் என்றால் மக்களே, இவர்கள் பக்தி என்பதை முன்னால் வைத்துக் கொண்டு கார்ப்பரேட்டுகளுடைய வர்த்தக நலனை முன்னெடுக்கிறார்கள். இதுதான் முக்கியம். எப்படி முன்னெடுக்க போகிறார்கள்? நம்ம எல்லாருமே காஃபி குடிக்கிறவன், டீ குடிக்கிறவன், பால் குடிக்கிறவன், குழந்தை கொடுக்குறவன், எல்லாமே அப்படிதான். இந்த பாலினுடைய அளவு உள்நாட்டில இருந்து சம்பாரிச்சானா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு குடும்பம் வாடும், அவ்வளவுதானே. ஒரு குடும்பமா வாடுறது
ஒரு கார்பரேட் வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தானே இந்த அரசாங்கம் ஆவினர் பாலெல்லாம் வந்துட்டு கலப்படம் செஞ்சு கோளாறு பண்ணி நம்மளையெல்லாம் முக சொலிக்க வச்சு அப்போ தானே நம்ம ப்ரைவேட்டுக்கு போவோம் இல்லையா? எப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். இதெல்லாம் சூழ்ச்சி, சூத்திரம், இவருடைய சூத்திரம் இதுதான். கடைசியாக கார்பரேட்டு கொண்டு வரணும். அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு அவன் வயிறு எறிகிறான். நியூசிலாந்தாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னோம்னா இவ்வளவு மாடுகளையும் கொண்டாந்து இந்த நாட்டு மாற்றினத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய மாட்டுக்கான தீவனத்தை அடுத்தபடியாக அவங்க வந்துட்டு ஏற்றுமதி செய்யலாம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு பைக்கில் போயிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஜூகி சுமேட்டோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டு இந்த இதை உணவு எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டு உணவு எடுத்துகிட்டு போயிட்டு தெரு தெருவாக கிராமத்தில் விற்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு இளைஞர்கள் தேவை. அதுக்கு தான் தேச கல்விக் கொள்கை. எட்டாவதுலேயே வெளில போ, ஃபெயில் ஆகி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அவன் தூக்கிட்டு அலையுவான்ல. படித்தா தானே அறிவுக்கு இடம், படிக்கலைன்னா எவ்வளோ அறிவு இருந்ததுனால அதுக்கான இடம் கிடையாது இல்லையா? எப்படி பாருங்க, ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்ததை சுட்டி காட்டுகிறேன். எதற்கு எங்களுக்கு இந்த மாட்டினுடைய, யார் கேட்டது கொண்டு வந்து இந்த மாடுகளை தமிழ்நாட்டில் வந்துட்டு மூன்று இடங்களில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஈச்சங்கோட்டை, இன்னொரு இடம் ஹோசூர், இன்னொரு இடம் உதகமண்டலம். மூன்று இடத்துலையும் இந்த விந்து பாதுகாப்பு வங்கிகளை வைத்து கொண்டு இந்த மாடுகளை கொண்டு வந்து அந்த மாடுகளுக்கு இதெல்லாம் வந்துட்டு தப்பு தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் பசுவை வச்சு அதை புணர வச்சு அது ஒரு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சில மில்லி லிட்டர் செமன் அது வெளியேற்றும் போது அதை அப்படியே பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சு பிறகு அதை கொண்டு வந்து 10 ரூபா கொடுத்தா போதும் இந்த செமனை ஏற்றுவாங்க. எது நம்ம நாட்டு பசுல ஏற்றி அதன் மூலமாக அந்த நாட்டு பசுவை நம்ம குட்டி போடும். அந்த குட்டி போடுறதுலையும் சரி, இந்த காளை கன்றுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிக்கிறது நடக்குது இப்போ. இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி காளை கன்றுகள் அழிக்கப்படுகின்றன இந்த நாட்டில். இப்போ அதுலேயும் ஒரு இடம் போயிட்டான் உத்தரப்பிரதேசத்தில், யார், இந்த கோமாதா கும்பல். என்னன்னா அந்த விந்து அணுலையே வந்துட்டு ஆண் பசுக்கள் உருவாவதை தடுத்து, வெறும் பசுக்களை, ஆண் கன்றுகள் உருவாவதை தடுத்து வெறும் பசுக்களை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விந்தணுவை உருவாக்கி, எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க, வெறும் பசு கன்றுகளை மட்டுமே போடுறது. அப்போ அந்த பசு கன்றுகளுக்கான காளைகள் தேவையில்லை. தோர்குத விந்து வங்கி இவங்க கிட்ட வந்துட்டு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த விந்து வங்கி செலுத்தி விந்து செலுத்திடுவாங்க, உடனே அது குட்டி போடும். அந்த கலவி என்பது அது மறுக்கப்படுகிறதே, அந்த 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 விலங்கின உரிமை அது இல்லையாது, அதனுடைய பிறவி உரிமை இல்லையாது, சேர்க்கைன்றது. அது ஒரு மாதிரி சத்தம் போடும், இவன் சொல்லி வைப்பான், அவங்க காளையை கூட்டிகிட்டு வருவாங்க, சேர விடுவாங்க, சரியான பருவத்தில் செய்வாங்க. நம்ம இவங்க செய்கிற மாதிரி முன்னாடி அதெல்லாம் செய்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சில பால்காரங்களே அதை செய்கிறாங்க, போடுறாங்கல்ல ஒரு ஊசியை போட்டு பாலை கறக்கிறாங்கல்ல, எவ்வளோ பெரிய கொடுமை. அதெல்லாம் தான் குடிச்சிட்டு நம்ம வியாதியில்ன்னு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். எனவே எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ திட்டமிட்டு செய்கிறாங்க பாருங்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு பசுவினமே இருக்காது. அடுத்தபடி அவங்க சொல்கிறாங்க காளை மாட்டை வந்துட்டு விந்தணுலே கிளீன் பண்ணிடுறது. அப்போது இந்த காளை மாடுகள் இன்றைக்கு இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டை இவங்க பேன் பண்ண போனாங்கன்னு? ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டு இவங்க கொண்டு வந்த திட்டம் இது தான். இதை உடைத்தது தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் போய் உட்காந்து 50 லட்சம் பேர் தரண்டா அந்த நாட்டுடைய 25 மையங்களில் அதிகபட்சமாக மெரினாவில் அந்த மெரினா போராட்டம். அதனால் தான் ஒடுக்கப்பட்டு உதைக்கப்பட்டு கொடூரமாக செஞ்சாங்க பாருங்க. இதே காவல்துறையை கையால் பயன்படுத்தி அடித்தாங்க பாருங்க. இதோ இந்த ஆட்சி தான் பன்னீர் அப்போ வந்துட்டு முதலமைச்சர் இவன் தமிழன். இதெல்லாம் ஏமாத்து வேலை. நமக்கான அரசியல் இல்லைன்னா அரசியல்வாதி எங்கே இருந்திருக்க போகிறான், புரியுதுங்களா? காலை மாட்டை காப்பாற்றிட்டோம், ஜல்லிக்கட்டை காப்பாற்றிட்டோம், ஆனால் அதை அழிக்கிறதுக்கான வழியை பண்ணுறான் பாருங்க. ஒரு சட்டத்தினோட பொவைன் பிரீடிங் ஆக்ட் தான். பொவைன் பிரீடிங் எதுக்கு சட்டம், யார் கேட்டது? அதான் கேட்குறாரு ஒருத்தர், யார், இதே தான் என்ன சொல்கிறாரு பாருங்க, ராஜசேகரன். அவர் தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சங்கத்தினுடைய தலைவர். இது யார் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக மாடு வளர்க்குறாங்களோ அவங்கள எல்லாம் சிக்கலில் வீழ்த்தும். ஒவ்வொரு ஃபார்மர், ஒவ்வொரு குடியானவனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் ஒரு மாடு இருக்கும், ஒரு பசு மாடு இருக்கும்,
வண்டியை வச்சு இது வண்டி எடுக்கிறதுக்கு வச்சுருந்தான்னா ரெண்டு காளை மாடு வச்சுருப்பார், குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு பசுமாடு வச்சுருப்பார், ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வளர்ப்பார். இது எல்லாமே ஒரு சுழற்சியில் இருக்குது. அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்ந்து சாணி எருக்கோழிக்கு போகுது, பால் சந்தைக்கு போகுது, குழந்தைகளுக்கு ஆகுது. மாடை சாதாரணமாக விற்க மாட்டாங்க, காளை மாடாறதுன்னா நல்லா வளர்ப்பாங்க. இதுக்குன்னே இந்த ப்ரீடெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டியது. ஏகப்பட்ட ப்ரீடு இருந்தது. இன்னைக்கு கடைசியில் தமிழ்நாட்டில் மூணே மூணு நாட்டு மாட்டு இனங்கள் மட்டும்தான் இன்னைக்கு தப்பிச்சிருக்குது, மற்றதெல்லாம் அழிச்சுட்டானுங்க. அதையும் சில விவசாயிகள்னால காப்பாற்றப்பட்டு இவைகளெல்லாம் இருக்குது. நூறு பேர் சுற்றி இருந்தாலும் ஒருத்தம் கூட தொடவிடாதப்பட்ட காளை மாட்டு இன்னும் இந்த நாட்டில் இருக்குது. அழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம். யார் போடுறது? அம்மா ஆட்சியை சேர்ந்தவர்கள். அம்மா என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா இருக்கும்போது இப்படிப்பட்ட மரபணு மாற்ற பயிர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாட்டை வச்சு சினையத்துறதா, இந்த மாதிரி டெக்னாலஜியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உயிரி பயங்கரவாதம்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அந்த அம்மாவை பாராட்டுறதுக்கு எனக்கான சில காரணங்கள் இருக்கு, அதனால பாராட்டுறேன். ஊழல்லாம் இருந்துச்சு, அது வேற கதை. புறையோடி போன விஷயத்தை ஒற்றையாளால் தடுக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு அடிப்படை உரிமையில் அவங்க வந்து சரியா இருந்தாங்க. பயோ டெரரிசம்னு சொல்லி, ஆனா இந்த ஆட்சி வந்துட்டு என்ன பண்ணுது, சோதனை முறையில் வந்துட்டு அந்த கத்திரிக்காயை, மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை பயிர் செய்ய இந்த அரசு அனுமதி வழங்குகிறது. ஆனால் போய் கும்பிட்றது பார்த்தோன்னா அம்மாவை எல்லாரும் வரிசையில் நின்று கும்பிடுவாங்க. இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது என்ன, பத்து பல கோடி பேருக்கு போகப்போது கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி செமன் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி கொண்டு வந்து நாட்டு மாட்டினங்களை அழித்து இந்த நாட்டினுடைய பால் சந்தையை கைப்பற்றி பால் பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்பதற்கு தான் இந்த ஆர்சிஇபி, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஆர்செப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. பல கட்டங்களாக 40-42 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. கடுமையாக எதிர்த்தோம், பேசணும், எழுதணும். நான் இது பற்றி எழுதினது வந்துட்டு தினமணியில் வந்துச்சு அந்த ஆர்டிக்கிள். அமிதா சென் அப்படின்றவர் தொடர்ந்து எழுதிட்டு வந்தார் ஆங்கில பத்திரிகையில். இப்படி பல்வேறு இடங்களை எதிர்த்ததுனால இது கட்டாயம் தொழில்துறையிலேருந்து விவசாயம் வரைக்கும் நம்மளை கபலீகரம் பண்ணிடும் சொல்லிட்ட உடனே முதல்ல ஆதரிச்சு பேசினார் மோடி. கடைசியில் அதுலேருந்து பின்வாங்கி இதில் கையெழுத்திட மாட்டோம் அப்படின்ட்டாரு. ஏன்னா இதில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் சைனா தான். சைனா மட்டும் அல்ல, இந்த ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் தங்களுடைய ஓவர் ப்ரொடக்ஷனை கொண்டாந்து இந்த நாட்டின் சந்தையில் போட்டு திணிக்கிறதுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டு மாட்டினங்களை ஒழிப்பதற்கான போட்ட திட்டம் அது. அதெல்லாம் அவங்க எதிர்க்கவே இல்லை, இந்திய ஒன்றிய அரசு. நாம தான் எதிர்த்தோம். எனவே புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நமக்கான வாழ்வு, நமக்கான உடல் நலம் வேணும்னா நம்ம நாட்டு மாட்டினத்தை காப்பாற்றி ஆகணும். பால் வத்தி போன தாய்மார்கள் எல்லாம், பால் இல்லாத தாய்மார்களுக்கெல்லாம், பாலாக இருந்து தாயாக இருந்து கொடுத்தது இந்த நாட்டு மாட்டு பசுங்கள், நாட்டு மாட்டினங்கள் தான், நாட்டு பசுக்கள் தான். இன்றைக்கி காளை மாடுகளே பிறக்காத ஒரு நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். இதுக்காகத்தான் அதை வந்துட்டு அழிக்கிறது வேணான்னு, அதுக்காக என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்களாம் வடநாட்டில், அப்படி கேட்குறாங்களா? அதனால் என்ன பலன்? அதுக்கு ரோடு ஃபுல்லாக சாணி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கண்ணு போட்டவன தானே பால் கிடைக்குது, அந்த ஒரு தார்மீக நெறி வேணாம் உங்களுக்கு. ஆனால் அவன் கோமாதா என் குலமாதான்னு கும்பிடுவாங்க. இதான் அரசியலுக்கு, இந்த மதவாத அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசமான சூழ்ச்சி, மோசடி. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நாம் முடுக்கிவிட வேண்டும். அந்த போராட்டத்தின் மூலம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இந்த நாட்டில் பல கோடி மக்கள் மாடுகளை நம்பியும் கால்நடைகளை நம்பியும், இன்னைக்கு மாடை காலி பண்ணுவோம், நாளைக்கு ஆட்டை காலி பண்ணுவோம், நாளை இன்னைக்கு கோழியெல்லாம் காலி பண்ணிடுவோம். இப்போவே வந்துட்டு இந்த வெள்ளைக்கோழியை இது பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்துட்டு அப்படி தடி தடியாக இருக்குது பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கிற பிறக்கிற குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் அதை தின்னுட்டு, இந்த 21 நாளில் ஊசி போட்டு வளர்க்குற அந்த கோழிகளை தின்னுட்டு, அந்த தீவனத்தை தின்னுட்டு அப்படியே இருக்கும். சொறி பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த கோழி. கோழி கடையில் போய் பார்த்தா ஆனால் அதை உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம திங்கிறோம். கோழியை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதில்லை. எப்போயாவது ஒரு முறை வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் மாப்பிள்ளை வந்தால் அடித்து போடுறது தான் கோழி குழம்பு. மற்றபடிலாம் போடுறது நம்ம மீன், அதிகபட்சம் போச்சுன்னா ஆட்டுக்கறி, அதோட நிறுத்திக்குவோம் அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி மாடு கடையெல்லாம் இந்த மாதிரி போட்டு நாசம் பண்ணி ஒரு சொரணையற்ற ஒரு மாட்டினத்துக்கிட்ட வந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு இதுக்கு நம்ம டீ காஃபி குடிக்கிறதே நிறுத்திடலாம். விற்றா நாட்டு மாட்டு பால், வாங்கினா நாட்டு மாட்டு பால் இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு அப்படி கொண்டாந்து கொடுத்தா அதை விற்க மாட்டேங்கிறான் பால் கடைக்காரன். ஒருத்தர் கொண்டாந்து போடுறாரு, இவன் வேணுட்டே வேணான்றான். அது இல்லைன்னு சொல்லிட்டு
அந்த பிராண்டட் மில்க்ஸ்னு சொல்லக்கூடிய இதை தான் தூக்கி போடுறான். அதான் ஆந்திராலேருந்து வருது, இங்கேயும் இருக்கு. எனவே மக்களே, நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற இடத்தில் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வருகிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு எந்த அச்சுறுத்தல் நாளைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய கால்நடை இனங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பொறுப்பை நாம் ஏற்போம். நம் பாழ் உரிமையை நாம் காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.